செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தில் நடந்த பன்னாட்டு கருத்தரங்கில் பங்கேற்ற உலக மொழியியலாளர்கள் தொல்காப்பியத்தின் தொன்மை சிறப்பை வியந்து பாராட்டியுள்ளனர். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின், அமைச்சர்கள் உட்பட திமுக முக்கிய புள்ளிகளின் சொத்துப்பட்டியலை வெளியிட்ட பாஜக தலைவர் அண்ணாமலை பல்வேறு குற்றச்சாட்டுகளை தெரிவித்தார். இதற்கு திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி, அமைச்சர் உதயநிதி ஆகியோர் இழப்பீடு கேட்டு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பினர். இந்நிலையில் பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு ஆதரவாக மன்னிப்பு கேட்க முடியாது என்ற வாசகங்களுடன் கூடிய டிஷர்ட் அணிந்து சமூக வலைதளங்களில் பாஜகவினர் புகைப்படம் பதிவிட்டு வருகின்றனர். நிதி நெருக்கடியை சமாளிக்க அதிக வட்டிக்கு வாங்கிய கடன்களை அடைக்குமாறு தமிழக மின் வாரியத்திற்கு தனியார் நிறுவனம் ஆலோசனை வழங்கியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் முறப்பநாடு விஏஓ லூர்து பிரான்சிஸ் கொலையில் உள்ளூர் போலீசாருக்கு தொடர்பு உள்ளது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று தாமிரபரணி பாதுகாப்பு இயக்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். மதுரையில் நடந்த மாநகராட்சி மத்திய மண்டல கூட்டத்தில் திமுக பெண் கவுன்சிலர் நூர்ஜஹானை மண்டல தலைவர் பாண்டிச்செல்வி கணவர் மிசா பாண்டியன் தரக்குறைவாக பேசி கொலை மிரட்டல் விடுத்துள்ளது தொடர்பாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் முதன்முறையாக பெரம்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நரிக்குறவர் இன மாணவிக்கு பழங்குடியினர் ஜாதி சான்றிதழ் நேற்று வழங்கப்பட்டது. இந்து சமய அறநிலையத்துறை கோவில்களில் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர், கழிப்பறை, வாகன நிறுத்துமிட வசதிகள் தன்னிறைவாக உள்ளதா என்று கண்காணித்து அறிக்கை சமர்ப்பிக்க சுற்றுலாத்துறையினருக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. தமிழக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பேசியது 1 மணி நேரம் 5 நிமிடம். அதில் சில மணி துளிகள்தான் வெளியாகியுள்ளன. அவர் இல்லை என்று சொல்ல சொல்ல அடுத்தடுத்த ஆடியோக்களும் வெளியாகும். உண்மையை சொன்ன தியாகராஜன் தன் கருத்தில் உறுதியாக இருந்திருந்தால் மேற்கொண்டு அவருக்கு சிக்கல் வந்திருக்காது. திமுக குறித்து அடுத்தடுத்து அதிர்ச்சிகரமான பல தகவல்களை வெளியிடுவேன் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் குட்கா உள்ளிட்ட மெல்லும் புகையிலை பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட தடை செல்லாது என்ற சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பிற்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. இந்த தீர்ப்பை செயல்படுத்தி குட்கா விற்பனைக்கும் நடமாட்டத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். குட்கா விற்பனைக்கு தடை விதிக்க தமிழக அரசு புதிய அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அனைத்து மாவட்ட நீதிமன்றங்களிலும் கிரிமினல் மற்றும் சிவில் வழக்குகள் தொடர்பான விசாரணை உள்ளிட்டவற்றை டிஜிட்டல் மயமாக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 12 மணி நேர வேலைக்கான சட்ட திருத்த மசோதா திரும்பப் பெறப்படவுள்ளது. பேரவையில் நிறைவேற்றப்பட்ட சட்ட மசோதாவை திரும்பப் பெறும் நடவடிக்கை 2 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நிகழவிருக்கிறது. சென்னையை அடுத்த காட்டாங்குளத்தூர் SRM உயர் தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தில் மே 6 மற்றும் 7 ஆகிய 2 தேதிகளில் தேசிய சிறுதானிய தொழில் மாநாடு நடைபெறவுள்ளது. சென்னை மாநகராட்சி பகுதியில் 521 உட்புற சாலைகள் மற்றும் 16 பேருந்து தட சாலைகள் என 537 சாலை பணிகள் நிறைவடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை IIT மாணவர்கள் தற்கொலை சம்பவத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இனி இதுபோன்ற நிகழ்வு நடைபெறாமல் தடுக்க பல்வேறு தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று அதன் இயக்குநர் காமகோடி கூறியுள்ளார். சென்னையில் வருமான வரித்துறை அலுவலர் வீட்டில் 18 பவுன் நகைகள் மற்றும் 1 லட்சம் ரூபாய் திருட்டு சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவுக்குள் நுழைய முற்பட்ட பாகிஸ்தான் ட்ரோன் இந்திய படையினரால் விரட்டியடிக்கப்பட்டது. சம்பவம் நடந்த பஞ்சாப் எல்லை குர்தாஸ்பூரில் கூடுதல் கண்காணிப்புக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இருதரப்பு உறவு மேம்பட எல்லையில் அமைதி திரும்புவதை உறுதி செய்ய வேண்டும். எல்லை பிரச்சினை தொடர்பாக முந்தைய ஒப்பந்தங்களின் அடிப்படையில் பேச்சு நடத்தி தீர்வு காண வேண்டும் என்று சீனாவின் இராணுவ அமைச்சரிடம் நம் இராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அண்டை நாடுகள் நடத்தும் சைபர் தாக்குதல்களை சமாளிப்பதற்காக நிபுணர்கள் அடங்கிய புதிய படைப்பிரிவை உருவாக்க இந்திய இராணுவம் திட்டமிட்டுள்ளது.
இலவசங்களால் மாநிலங்கள் கடனில் மூழ்கியுள்ளன என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், இலவசங்களை விநியோகிக்கும் கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார்.